கம்போடியா வந்து கம்போடியா மாநாடு பண்ணது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ராமசாமி இப்போ இறந்துட்டார் அவர் வந்து நான் கம்போடியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டார் ஏன்னா இந்த தமிழர்களோட நான் பத்து வருஷமாக தொடர்பில் இருக்கேன் அப்போ நாங்கள் ஒரு பிப்ரவரி மாதம் கம்போடியாவுடைய பொங்கல் விழாவுக்கு போகிறோம் போனவுடனே அங்கே வந்து ஏற்கனவே இங்கே சீனிவாச ராவ் ஞானசேகரன் சொல்லிட்டு நூற்றி இருபது நாடுகள் எட்டு முறை போனவங்க கம்போடியாவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க லோட்டஸ்னு ஹோட்டல் வச்சுருக்காங்க பேசுகிறோம் என் கூட அகத்தியர்னு ஒரு டாக்டர் இருக்கார் பேசுகிறப்ப நான் சொல்கிறேன் நீங்கள் ஏன் கம்போடியாவுக்கு தமிழுக்கு தொடர்பு இருக்குது ஏன்னா நந்திவர் மண்டப அரசன் இங்கே காஞ்சிபுரத்தில் அரசன் இறந்தப்ப அவனை வந்து கம்போடியில் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க நீங்கள் ஏன் பண்ண முடியும் உடனே பேசணும் அப்போ கூட அவங்களுக்கு நம்பிக்கை வரல கம்போடியாவில் ஒரு முந்நூறு நானூறு தமிழர்கள் தான் இருக்காங்க எப்படி பண்ண முடியும் அப்போ மார்ச் பதினேழு மலேசியாவில் பெண்கள் மாநாடு பண்ணுறோம் பல நாடுகளில் பெண்கள் உடனே மார்ச் இருபத்தி ரெண்டு மறுபடியும் சொல்கிறாங்க சார் நம்ம பண்ணலாம் மே பதினேழு மே பதினெட்டு பண்ணலாம் ஒன்றரை மாதத்தில் யாருக்கும் நேரில் போய் அழைப்பு கொடுக்காமல் இணைய வழியில் பண்ண ஒரு மிகப்பெரிய மாநாடு அது அப்போ அது தொடர்ச்சியாக இப்போ தெரியும் உங்களுக்கு கம்போடிய நாடு வந்து திருக்குறளை கம்போடிய மொழியில் கொண்டு வராங்க இன்றைக்கி கம்போடியாவில் சில கொண்டு போகிறாங்க நிறைய விஷயம் நடந்து அப்போ நான் என்ன பண்ணேன் இணையத்தை இப்படி முறையாக பயன்படுத்துறது கம்போடியா மாநாட்டில் கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிறது மூலமாக ஒரு நாலு அஞ்சு பேர் வேலை பண்ணாலே ஒரு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் அதையும் ஏன் நிறைய பேர் செய்ய வைக்கக்கூடாதுன்றது ஒரு அதாவது ஒரு டீம் பில்டிங்கை வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட்டில் எப்படி இயக்கலாம் அதாவது ஹார்ட் ஒர்க் வேணாம் நமக்கு வந்து சிஸ்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலான்றதை அந்த மாதிரி கற்றுக்கிட்டோம் அதாவது ஒரு இ கவர்னென்ஸை ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணலான்றதை இந்த மாதிரி மாநாடுகள் நடத்துவது மூலமாக கண்டுபிடிச்சோம்